ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிளாஸ் செஷன். இந்த கிளாஸ் செஷனில் நம்ம செகண்ட் டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாக வந்து த்ரெட்டு, சீக்வன்ஸ், பீட்ஸு, இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறத பார்த்தோம். இப்போது நம்ம செகண்டாக பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல்ஸ், மிரர் ஒர்க்கு, கட் ஒர்க், அப்ளிக், அந்த மாதிரி ஜர்தோஷி, இதெல்லாம் வந்து வச்சு எப்படி வந்து ஃபர்தராக ஹெவி ப்ளவுசஸ் எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதோட பேசிக்ஸ் பற்றி இந்த செஷனில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த செஷனில் உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ பற்றி சொல்கிறேன். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபேப்ரிக் க்ளூவில் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஃபெவிக்ரிலே வந்து யூஸ் பண்ணுங்கள், இந்த சேம் ப்ராண்டே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ப்ராண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்டான க்ளூ இந்த க்ளூ. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபேப்ரிக் க்ளூவில் இந்த ஃபெவிக்ரில் ப்ராண்டு இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுங்கள். இது யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் எதை வந்து ஒட்டுறீங்களோ அதை ஒட்டி நல்லா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ட்ரையாக வந்து வச்சிடணும், நல்லா காய வச்சிடணும். இன்றைக்கி நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஃபுல்லாக இன்றைக்கி விட்டுட்டு மறுநாள், அதாவது ஒரு நாள் விட்டுட்டு எப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அப்போது ரிவர்ஸில் அயர்ன் பண்ணணும். கண்டிப்பாக வந்து ஒட்டி ஒரு நாள் காய வச்சுட்டு ரிவர்ஸில் அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் வாஷ் பண்ணணும். அயர்ன் பண்ணாமல் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த க்ளூவோட ஒட்டுற ப்ராசஸ் வந்து நீங்கள் இதை நல்லா ஒட்டி ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு அயர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அது நல்லா வந்து டைட்டாக வந்து உங்களுக்கு இறுக்கி வந்து பிடிச்சிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா, யூஸ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு மறுநாள் அயர்ன் பண்ணிவிட்டு ஈவன் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து அயர்ன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதை நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இனி வர செஷன்ஸில் வந்து பார்க்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் இந்த குந்தன்ஸ் வைக்கிறப்ப குந்தனெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கிறத க்ளூ வச்சு ஒட்டிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் மிரரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து மிரர் ஒர்க் பற்றி பார்க்க போகிறோம். மிரர் ஒர்க்குக்கு உங்களுக்கு இந்த க்ளூ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். சாதாரணமாக வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் மிரர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து க்ளூ தேவையே இருக்காது. வேணும்னா நீங்கள் ஆப்ஷனல் அது வச்சுக்கலாம். ஆனால் ஆரி ஒர்க்குக்கு வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் க்ளூ வந்து வச்சாதான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பண்ண முடியும். இதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து பின்னாடி அயர்ன் பண்ணுங்கிற நெசசரி இல்லை. இருந்தாலும் இந்த க்ளூ வந்து யூஸ் பண்ணுறப்ப அந்த மாதிரியும் நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த மிரர் ஒர்க் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நம்ம மிரர் ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா மிரரில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு, டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் இருக்குது. இப்போது நீங்கள் பார்க்குற கண்ணாடி வந்து இருக்கிறதுலே நல்ல பெரிய சைஸான கண்ணாடி. இதை விட இந்த கண்ணாடி வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, இதை விட இந்த கண்ணாடி வந்து சின்ன சைஸு, இதை விட இந்த மாதிரி கண்ணாடி வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸு. ஸோ இதை விட சின்ன சைஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸஸில் வந்து கண்ணாடி வந்து கிடைக்குது. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப், ஓவல் ஷேப் இருக்குது, இது டைமண்ட் ஷேப். டைமண்ட்லேயே வந்து இது ரொம்ப பொடிசு. ஸோ எந்த மாதிரி நமக்கு வந்து வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் இருக்குது. இது ஸ்கொயர்லேயே வந்து ரொம்ப சின்ன சைஸு. இதே மாதிரி டைமண்டில் வந்து மீடியம் சைஸ் இது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும், எந்த அளவு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுற டிசைனை பொறுத்து வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஷேப்பும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வந்து ரொம்ப ஷேப்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இது இந்த ரெயின்ட்ராப் ஷேப் மாதிரி இருக்கிற மிரர். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணும்னாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்ட்டு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றி வேணும்னா வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹட்டின் ஷேப்பு. ஸோ எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து கிடைக்குது. நீங்கள் வாங்குகிற அந்த ஷாப்ஸில் வந்து
அந்த மெட்டீரியல் வந்து அவைலபிளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து கண்ணாடி கிடையாது, இது மைக்கானு சொல்லுவாங்க. கண்ணாடி மாதிரியே இருக்கும், இங்கே ஹோல்ஸ் இருக்கும். இதுலேயே வந்து மைக்காலேயே வந்து ஹோல்ஸ் இல்லாதது இது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸும் வந்து கிடைக்கும். இதில் வந்து சின்னதாக இருக்கிற இது எல்லாமே வந்து மைக்கா மெட்டீரியல் தான், இது கண்ணாடி கிடையாது. ஸோ நீங்கள் உங்கள் இப்போது கண்ணாடிங்கிறப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா மெட்டீரியலோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து நீங்கள் இந்த மைக்கா வச்சிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகாது. ஆனால் கண்ணாடி வச்சா அந்த லுக் வந்து கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைஃபும் வந்து கண்ணாடி வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும். அதே மாதிரி வாஷ் பண்ணுறப்ப கண்ணாடி வச்சிங்கன்னா ஒரு ஸ்டைலில் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி மைக்கா யூஸ் பண்ணிங்கன்னா நார்மல் வாஷே வந்து பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. எந்த மாதிரி நமக்கு வந்து ப்ளவுஸு ஹெவியாக இருந்தால் பரவாயில்ல, கண்ணாடி இருக்கணும் அப்படின்னா கண்ணாடி நிறைய வைக்க போகிறோம், பாவாடை இல்லை லெஹெங்கா இல்லைன்னா குர்த்தி நிறைய மிரர் வந்து வேணும், ரொம்ப ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த மைக்கா மாதிரி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மைக்காலேயுமே வந்து இந்த மாதிரி கோல்டு கலர்லேயுமே வந்து கிடைக்கும். கண்ணாடியும் கோல்டு கலர்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த கோல்டு இல்லைன்னா நார்மலான மிரர் கலர் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ கோல்டு வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும், எங்கே யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த மிரரை பற்றின டீட்டெயிலு. இப்போ நம்ம மிரர் வந்து நார்மலாக ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஸ்டிச்சஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு டைம் இல்லை, ஆனால் மிரர் ஒர்க் வந்து ஈஸியாக முடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து இதோட அவுட்டர் லேயர் வைக்கிறதுக்காகவே இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்குது, அவுட்டர் ரிங்கும் கிடைக்குது. இது மிரரோட அவுட்டர் ரிங். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ, ஃபேப்ரிக் க்ளூ வச்சு இதையும் நீங்கள் ஒட்டிட்டு ரிவர்ஸில் அயன் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி நீங்கள் ஆரி ஒர்க்கு பண்ண அதே எஃபெக்ட் இருக்கும். அதை நீ இந்த இதையும் இதையும் யூஸ் பண்ணிவிட்டும் நீங்கள் ஆரி ஒர்க்கும் வந்து செய்யலாம். ஸோ நமக்கு அவசரமாக செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த இதில் கலர்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ரிங்கை எப்படி வாங்கி இந்த ரிங்கை எப்படி வந்து ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அந்த ரிங் எப்படி இருக்கும், எப்படி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ரிங்கில் வந்து இந்த ஒர்க்கை வந்து செஞ்சு நம்மளாகவே வந்து வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரெடிமேடாகவும் கிடைக்குது, வெறும் ரிங்கும் வந்து கிடைக்கும். இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி மெட்டீரியலு, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அந்த மெட்டீரியலும் வந்து கிடைக்குது. ஸோ அந்த மெட்டீரியலில் எப்படி இந்த மாதிரி த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் என்னோடய அப்கமிங் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு மிரரோட பேசிக்ஸ் பற்றி சொல்லியாச்சு. இனி நெக்ஸ்ட்டு எப்படி மிரரை வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிரர் வந்து ஒட்டியிருக்கேன். ஒரு டைமண்ட் ஷேப் ஒட்டியிருக்கேன், இது சாதாரணமான ஸ்கொயர், இன்னொரு லீஃப் ஷேப்பும் ஒட்டியிருக்கேன். இதெல்லாமே வந்து ரவுண்டில் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஒட்டியிருக்கேன். ஸோ இதில் நம்ம வித்தியாசமாக வந்து என்ன மாதிரி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் இந்த கண்ணாடியில் நீங்கள் யூஸ் பண்ணுற த்ரெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தடிமனான த்ரெட்டு யூஸ் பண்ண போகிறோமா இல்லை நார்மல் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோமா அப்படிங்கிறதையும் வந்து பேஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாக வந்து நமக்கு இந்த கண்ணாடியோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் தடிமனான த்ரெட் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஸோ என்ன த்ரெட்டு வேணும், எப்படி நம்ம ஒர்க் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் கண்ணாடியில் வந்து அந்த த்ரெட் வந்து நல்லா வந்து நிற்கணும். நான் இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த கோர்ஸ் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். இது கொஞ்சம் தடிமனான த்ரெட்டு. உங்களுக்கு கோர்ஸ் த்ரெட் இல்லைன்னா நீங்கள் ஆங்கர் த்ரெட்டு யூஸ் பண்ணலாம். ஆங்கரில் வர நார்மலான குண்டான எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த சின்ன இதுக்கு வந்து சிம்பிளாக எப்படி வந்து முடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன கண்ணாடி வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எடுத்து இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த கண்ணாடிக்கு பக்கவாட்டத்தில் எடுத்திருக்கேன். எடுத்து இப்படி கொஞ்சோண்டு இடம் விட்டு ஒரு லாங் ஸ்டிச் ஒன்று எடுத்து கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிக்கலாம். இங்கேருந்து எடுத்து கண்ணாடி வந்து லைட்டாக உள்ளே வந்திருக்கு.
ஸோ இதை கொஞ்சம் இப்படி புல் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு இன்னொரு நாட்டை கொஞ்சம் இந்த வட்டத்தில் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் இந்த க்ராஸை எடுத்துருக்கேன், எடுத்து நாட். அதே மாதிரி நியூ நாட் பண்ணிவிட பேக்கில் வந்து இன்னொரு நாட். ஸோ ஒரு ஸ்கொயர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸ்கொயரு, இதோட சென்டர் லைனுக்கு அங்கே வந்ததும் இந்த ஏரியாவோட நடுவில் அதே மாதிரி தான், அதே ஸ்டைலில் இப்போ இன்னொரு தடவை இப்போ இதோட நடுவில் வரணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை சுற்றி வந்து யூஷுவல் ஒரு ஃபுல்லாக வந்து செயின்ஸ் கொடுத்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் கூட வந்து செயின் வந்து கொடுக்கலாம். கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ரொம்ப சின்ன கண்ணாடியாக இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தடிமனான த்ரெட்டாகவே வந்து சூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஓகே, இல்லைன்னா ரெண்டு த்ரெட்டும் வந்து கொடுக்கலாம். சில்க் த்ரெட்டில் நான் இப்போது ரெண்டு தடவை வந்து செயின் ஸ்டிச் வந்து சுற்றி வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி போட்டிருக்கோம். முதல்ல ஒரு ஸ்கொயரு, அப்புறம் அதோட சென்டரில் வர மாதிரி இன்னொரு ஸ்கொயர் போட்டிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் வந்து ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம், ஒரு ஸ்கொயர் போட்டுட்டு அதோட ஆப்போசிட்டில் இன்னொரு ஸ்கொயர். இப்போது இன்னொரு இப்போது செகண்ட் வந்து மிரர் வந்து இது சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற சாட்டின் ஃபில்லிங்னு சொல்லலாம், ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங்னு சொல்லலாம். அந்த மெத்தடில் இப்போது ஃபில் பண்ண போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிரருக்கு பக்கத்தில் லூப் எடுத்தாச்சு. எடுத்ததும் ஒரு லாங் செயின் ஒன்று அந்த கண்ணாடிக்கு மேலே வர்ற மாதிரி வச்சு போட்டுட்டு லாக் பண்ணியிருக்கேன். சாட்டின் ஸ்டிச் எடுக்கிற மாதிரி லாங் லூப் ஒன்று போட்டு நாட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த லூப் இருக்கு இல்லையா, இதை பேக்கில் எடுங்க. பேக்கில் இந்த நாட்டுக்கு ஜஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி எடுத்து இன்னொரு லாக் செயின் இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்து இங்கே போட்டோம், லாக் போட்டோம், திருப்பியும் பேக் வந்து இந்த இடத்துல இன்னொரு லாக் செயின் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் இந்த செயினை விட இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இன்னொரு லாங் செயின் போடுறோம். போட்டு லாக் பண்ணியிருக்கோம். அகெயின் பேக் அதே மாதிரி இந்த செயினோட கொஞ்சம் முன்னாடி லாக் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மெத்தடை இப்போ கண்டினியூ பண்ணுறோம். கொஞ்சமாக ஃப்ரண்ட்டில் போகிறோம், பேக்கில் வந்து அதே மாதிரி இன்னொரு லாக், கொஞ்சமாக அகெயின் ஃப்ரண்ட்டு. சேம் மெத்தடை கண்டினியூ பண்ணுறோம். இது உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறதுக்காக இந்த த்ரெட்டில் வந்து போட்டு காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் போடுறப்ப நல்ல அழகான இதுவாக வந்து உங்களுக்கு லூப்ஸ் வந்து ரொம்ப ஃபைன் லூப்ஸாக வந்து இருக்கும். இது உங்களுக்கு இங்கே நாட்ஸ் எங்கே வருது, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தடிமனான த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நகர்ந்து வரோம், பேக்கில் கொஞ்சம் முன்னாடி வந்து கொடுத்துட்றோம். ஸோ சேம் ப்ராசஸ் இப்படியே அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வரோம்.
இப்போது கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணுறப்பையும் வந்து இதே மெத்தட் தான், எங்கேயும் எதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணலை, அதே மாதிரி தான். கொஞ்சம் முன்னாடி வரோம், இங்கே கொஞ்சம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேருந்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி நம்ம செயின்ஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி கரெக்டாக அந்த ஸ்டிச் பண்ண இடத்துலருந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வர வேண்டியது தான். இது இந்த செயின்ஸ் வந்து ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணு தடவை எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்மளாவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதாரணமாக வந்து ஒரு தடவை கொடுத்தாலே வந்து உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் பண்ண எஃபெக்ட் வந்து வந்துடும். ரெண்டு தடவை எதுக்கு கொடுக்குறோன்னா ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிச்சுனாலும் உங்களுக்கு நீட்டாக வந்து கவர் ஆகிடும். அதனால் டூ டைம்ஸ் கூட வந்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதில் வந்து ஒரு தடவை வந்து ஃபுல்லாக செயின் வந்து பக்கமாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தட் வந்து ரன்னிங் ஸ்டிச் மெத்தட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மெத்தடில் உங்களுக்கு பொதுவாக வந்து ரன்னிங் ஸ்டிச் மெத்தடு மைக்காவில் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதனால் இது வந்து மைக்கா, இது கண்ணாடி கிடையாது, மைக்காவில் வந்து அதை வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம மைக்காவில் வந்து ரன்னிங் ஸ்டிச் மெத்தட் வந்து பார்ப்போம். இதில் இப்போ சாட்டின் மாதிரி போட்டோம், நெக்ஸ்ட் இப்போ பார்க்குறது ரன்னிங் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். இந்த சின்னதாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிரர் கொடுக்குறப்ப நாலு லூப் கரெக்டாக கொடுத்து நாலு லூப் வந்து ஆப்போசிட்டில் வச்சோம். இது வந்து கொஞ்சம் நமக்கு எவ்வளோ வருதோ, அந்த நம்ம கண்ணாடிக்கு எவ்வளோ வந்து வருதோ அதை பொறுத்து வந்து போடலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம இந்த மைக்காவில் வந்து போட்டிருக்கிறனால நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கவர் ஆகிடுச்சு. இந்த லாங் செயின் நம்ம எங்கேயும் நான் நாட்ஸ் கூட கொடுக்கல, வெறும் லாங் செயின் போட்டாலே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த மைக்கா வச்சு ஒர்க் பண்ணுறப்ப இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி இது நல்லா கவரும் வந்து ஆகிடும். அதனால் இந்த ஸ்டிச்சை வந்து இந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது அதே மாதிரி தான் ஆப்போசிட்டில் போட்டுகிட்டே வரோம். அது வெறும் ஃபோர் லூப்ஸு, இது வந்து கொஞ்சம் நிறையா லூப்ஸ் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இது நம்ம எவ்வளோ தடவை வேணும் அப்படிங்கிறது நம்மளாவே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டூ டைம்ஸ், த்ரீ டைம்ஸ் அப்படி எவ்வளோ தடவை வேணுமோ அதை வந்து நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட அதே லூப்பான இருக்கிற இடத்துல வந்து வரும் நெக்ஸ்ட்டு. இதே மாதிரி இன்னொரு தடவையும் வந்து ஆப்போசிட் சைடும் வந்து போட்டுருவோம். ஸோ சேம் ப்ராசஸ் வந்து இப்போது இன்னும் ரெண்டு தடவை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன். கண்டினியூ பண்ணிவிட்டு இதையும் எப்பயும் போல் வந்து சுற்றி வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த ரன்னிங் ஸ்டிச் மெத்தட்லேயே கண்ணாடி வைக்க போகிறோம். கண்ணாடிக்கு நான் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணி வந்து கண்ணாடி வந்து வைக்க போகிறேன். நார்மலாக வந்து டபுள் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா திக்கான சில்க் த்ரெட்டு, உங்களுக்கு டக்குன்னு கட் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல சில்க் த்ரெட் வந்து இருந்துச்சுன்னா இதிலே வந்து நீங்கள் சிங்கிளாக வந்து ஃபில்லிங் பண்ணலாம். சிங்கிளாக ஃபில்லிங் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இன்னும். ஸோ இப்போது சிங்கிளாக வந்து
இதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் மெத்தடில் எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே சேம் ரன்னிங் ஸ்டிச் மெத்தட்லேயே வந்து ஃபில்லிங் பண்ணலாம். அந்த செயினை வந்து லைட்டாக இந்த மாதிரி தூக்கி விட்டு நாட் பண்ணாமல் உள்ளே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி வந்து கவர் ஆகும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது நல்லா வந்து இழுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி லைட்டாக வந்து உள்ளே இழுத்திங்கனாலே வந்து இந்த மாதிரி கவர் ஆகிடும். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக வந்து முடியும். நீங்கள் இதை வந்து ரொம்ப தடவை வந்து செய்யணும் அப்படிங்கிறப்பையும் வந்து உங்களுக்கு இந்த லைட்டாக வந்து இந்த இழுத்துகிட்டே வந்து போட்டோன்னா ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப கண்ணாடி வந்து வைக்க முடியும். நாட் போட்டுட்டு வைக்கிறத விட இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நாட் போடாதனால இப்போ நீங்கள் லைட்டாக வந்து விட்டால் பிரிஞ்சு வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீடலை விட்டு வந்து பிரியாமல் போடணும். பிரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மொத்தமாக வந்து எடுத்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம நாட் பண்ணாமல் வெறும் செயின்ஸ் மட்டும்தான், அதுவும் லாங்காக வந்து பண்ணுறனால கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். கரெக்டாக வந்து கிரிப்பு வச்சுட்டு நீடலை விட்டு எடுக்காமல் வந்து போடணும். ரேண்டமாக இதை வந்து போடலாம். ஏன்னா கண்ணாடி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஸோ ரேண்டமாக வந்து நம்ம சுற்றி வந்து ஸ்டிச் போடலாம். இந்த செயின் ஸ்டிச்சஸ் வந்து ரேண்டமாக இருக்கலாம். பொருள் வந்து கவர் ஆகிடுச்சு. அதே மெத்தடில் செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போது இதில் மைக்கால் வந்து ரன்னிங் ஸ்டிச் போட்டதை கண்ணாடியில் வச்சா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க. இப்போ அதே மாதிரி இந்த சாட்டின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அதை இப்போது மைக்கால் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஒரே ஒத்த சிங்கிள் த்ரெட்டில் வந்து சில்க் த்ரெட்டில் சாட்டின் ஃபில்லிங் வந்து காட்டுறேன். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு தடவை வந்து அந்த மெத்தடும் வந்து எப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் போடுறனால உங்களுக்கு இந்த சாட்டன் வந்து ரொம்ப நல்ல அழகான சாட்டனாக வரும். உங்களுக்கு இன்னும் இதை சுற்றி வந்து எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா, இந்த சாட்டன் ஸ்டிச் வந்து நல்லா எம்போஸ்டாக வேணும் அப்படின்னா, இதை சுற்றி வந்து ஒரு ரெண்டு மூணு செயின்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஒர்க் வந்து பண்ணலாம். அது அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஓரளவு உங்களுக்கு கண்ணாடியிலே வந்து நீங்கள் வந்து செய்யலாம். இதில் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாட்டனோட மெத்தடு எப்படி வந்து நிற்கிது என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கண்ணாடியை விட மைக்கால் ஸ்டிச் பண்ணி நீங்கள் பார்க்குறப்ப கிளியராக வந்து தெரியும். ஸோ பிகினர்ஸ் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணுறத விட மைக்கா யூஸ் பண்ணுறது வந்து அட்வைசபிள். இன்னும் நீங்கள் அந்த நாட்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி வாங்கிட்டு ஹோலை நல்லா வந்து ஸ்டிச் பண்ணிட்டும் வந்து செய்யலாம். மெட்டீரியலில் ஃபஸ்ட்டு செய்கிறப்ப நான் அது இன்னும் வந்து உங்களுக்கு சேஃபு. ஸோ அந்த கோல்டு கலர் ஒன்று காட்டின இல்லையா, அதில் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னும் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ப்போம். இதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் க்ளூவில் நல்லா வந்து ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறம் தான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற மைக்கா யூஸ் பண்ணிங்கன்னா ஒட்டணுங்கிற நெசசரி இல்லை, நம்ம டைரெக்டாகவே வந்து ஃபேப்ரிக்கில் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ளாட்டாக ஸ்டிச் வர்றது உங்களுக்கு எந்த மாதிரி ஆங்கிளில் வர்றது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவு ரஃபாக வந்து தெரியும். ஸோ இந்த கண்ணாடியை சுற்றி நமக்கு வேணுங்கிற மாதிரி பீட்ஸு சீக்வன்ஸு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்ணாடி
இப்போ எம்போஸ்டாக இருக்கிற மெத்தடில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்பு, இப்போ இந்த லீஃப் ஷேப், லீஃப் ஷேப்புக்கு எப்படி வந்து ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பெரிய இடமும் கிடையாது, சின்ன லீஃப் ஷேப்பு, ஆனால் இந்த லீஃப் ஷேப்பை வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது த்ரெட் ஃபில்லிங்கில் மெத்தடில் பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி த்ரெட் ஃபில்லிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்புறம் இதை குறைச்சிட்டே வரேன். இது ஒரு 2-3 தடவை தான் வந்து வரும், அவ்வளோதான் வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து இருக்குது. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு இந்த சைடு வந்து வேணாம் இதுவாக இருக்கலாம் அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வந்து ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து இந்த லீவ் ஷேப்புக்கு வந்து இந்த மெத்தட் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபிஷ் ஷேப்பும் சொல்லுவாங்க, லீவ் ஷேப்பும் சொல்லுவாங்க, ரெயின் ட்ராப் ஷேப்பும் சொல்லுவாங்க. ஸோ இதை இந்த மாதிரி சொன்னாலும் இந்த ஷேப்பிங்க்கு வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறது தான் வந்து ஈஸி. ஈவன் நீங்கள் இந்த டைமண்ட்க்கு கூட வந்து சேம் இதே மெத்தடில் தான் வந்து பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து உங்களுக்கு சைட்ஸில் வந்து ஃபில்லிங் தேவை இருக்காது. ஆனால் டைமண்ட்க்கு வந்து சைட்ஸ்லேயும் வந்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணால் தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் உங்களுக்கு. ஸோ ஒரே மாதிரி கரெக்டாக வந்து சாட்டன் ஃபில்லிங் வந்து கொடுத்துட்டு சைட்லேயும் வந்து அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இது லீவ் ஷேப்புக்கு ஒரு ஐடியா. ஆனால் இந்த மாதிரி லீவ் ஷேப்புக்கு வந்து நீங்கள் பீட்ஸ் வச்சு வந்து ஃபில் பண்ணலாம். பீட்ஸு, சீக்வன்ஸு அந்த மாதிரி வச்சு ஃபில் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரி ஷேப்பிங்க்கு வந்து ஃபில் பண்ண முடியும். டைமண்ட் ஷேப்புக்கு வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக வந்து உங்களுக்கு டைமண்ட் ஷேப்புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃபில்லிங் வரும்னா சாட்டன் ஃபில்லிங் தான் வந்து பண்ண முடியும். எங்கேருந்து எது வரைக்கும் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக ஒரு இந்த மாதிரி கவர் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஏரியா வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த சைடும் வந்து உங்களுக்கு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சைடும் இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பக்கம், அதாவது இந்த கார்னர்லேருந்து இங்கிட்டு கொண்டு வந்தாலும் சரி, பெரிய சைட்லேருந்து ஆப்போசிட் சைடு கொண்டு போனாலும் சரி, அதை கரெக்டாக வந்து எங்கே வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபில்லிங் வந்து வேணுமோ அந்த இதை வந்து பார்த்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த அவுட்லைனுக்கு தக்கன மாதிரி நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் சாட்டன் ஃபில்லிங் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து அந்த கண்ணாடி வந்து முடிகிற இடத்துல நாட் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் கேப் வர மாதிரி இருந்தால் இன்னொரு தடவை வந்து நாட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நான் இதை சிங்கிள் த்ரெட்டில் தான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு, அதனால் எனக்கு ஒரு 2-3 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து வருது. இதே வந்து டபுளில் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து கண்ணாடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தடியான த்ரெட்டில் சிங்கிள் த்ரெட்டில் ஃபில் பண்ணுறது தான் வந்து ஈஸியாக வந்து தோணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டபுள் த்ரெட்லேயும் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த கார்னரில் நாட்ஸ் பண்ணி எடுங்க. இப்போது இந்த ரெண்டு சைடும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போது 3வது சைடு வந்து ஃபில் பண்ணுவோம். கரெக்டாக வந்து நெருக்கமாக வந்து ஃபில் பண்ணணும். இதை பக்கத்தில் வந்து நீங்கள் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ரேண்டமாக வந்து ஃபில் பண்ணிங்கனாலும் ஒன்றும் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து தெரியாது. பக்கத்தில் பீடு, ஸ்டோன் செயின் என்ன வேணுமோ நம்ம அதை வந்து கொடுத்து ஃபினிஷ் பண்ணலாம். அதே மாதிரி ஈவன் செயின்ஸ் கூட 2-3 டைம்ஸ் வந்து கொடுத்துட்டோம்னாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து
நார்மலான சாட்டட் ஃபில்லிங்கில் தான் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ் எல்லாம் வந்து நம்ம எந்த மாதிரி கொடுத்தா ஸ்டிச் வந்து பண்ணால் எடுத்து வராது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளாவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சிலர் வந்து நல்லா வந்து ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்து ஒட்டிட்டு வெறும் பீட்ஸ் கூட கொடுத்தும் வந்து ஸ்டிச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் ரொம்ப இது வந்து பார்க்க முடியும். நார்மலாக வந்து இந்த மாதிரி த்ரெட்டே கொடுக்காமல் ஸ்டிச்சே பண்ணாமல் வெறும் பீட் ஒர்க்காகவும் வந்து கண்ணாடி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் சுற்றி கரெக்டாக வந்து செயின் வந்து கொடுக்கணும். அந்த ஷேப் வந்து சரியான முறையில் இருக்கணும். அப்போ தான் அந்த டைமண்ட் வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக வந்து தெரியும். நம்ம டைமண்ட் ஷேப் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த அவுட்லைனை வச்சு தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். ஆல்ரெடி நம்ம கொடுத்த இந்த சாட்டன் ஸ்டிச்சே வந்து உங்களுக்கு ஓரளவு கரெக்டாக அந்த டைமண்ட்க்கு தக்கின மாதிரி தான் வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். அவுட்லைனும் வந்து பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் ரெண்டு தடவை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன் சுற்றி. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயரு. ஸ்கொயருக்கும் கூட சேம் மெத்தட் தான். ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம். இந்த அவுட்லைன் வந்து போட்டுட்டோன்னா நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோங்கிற ஐடியா நமக்கு முதல்ல வந்து ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து அவுட்லைனு. இப்போது இந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம மேலேருந்து கீழே போகணும். எனக்கு அதுதான் வந்து ஈஸியாக நம்ம தடாக தோணும். ஆனால் இதே வந்து நீங்கள் இந்த ஆங்கிளும் வந்து வரலாம். அதாவது மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே போகணும். டைமண்ட்க்கு ஸ்கொயருக்கு வந்து மேலேருந்து கீழே வரோம். அதாவது ஷார்ப்பான இதுலேருந்து பெரிய ஃபில்லிங்க்கு வரோம். எக்ஸாக்டாக வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து அவுட்லைன் கொடுத்துட்ருக்கோமோ அது வரைக்கும் வந்து கொண்டு வந்தது நோட் பண்ணிக்கலாம். திருப்பியும் வந்து கார்னர்லேருந்து தான் எடுக்க போகிறோம். ஸோ கார்னருக்கு வந்துட்டேன் திருப்பி. இப்போ இங்கே என்ன எப்பயும் போல் அதே மாதிரி நான் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். ஃபில்லிங் ஸ்டிச் வந்து நம்ம எப்படி கொடுத்தாலும் வந்து அதே மாதிரியான லுக் தான் வந்து இருக்கும். ஸோ எந்த மாதிரியானதும் வந்து உங்களுக்கு ஈஸியாகவும் நீட்டான ஃபில்லிங்காகவும் இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் போகலாம். ஆனால் உங்களுக்கு அது வந்து நீட்டாக வந்து ஃபில் ஆகணும். எந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு நீட்டாக ஃபில் ஆகுதோ அந்த ஆங்கிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம அவுட்லைன் கொடுத்த வரைக்கும் வந்து கொண்டு வந்தாச்சு.
ஸோ இப்போது ஸ்கொயரும் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதே மாதிரி செயின் போட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போது நீங்கள் பார்த்த இந்த எல்லாமே வந்து உங்களுக்கு ரஃபாக பார்க்குறப்ப வந்து ஒரே மெத்தட் மாதிரி தெரியும், ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, எந்த ஸ்டிச் ஷூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன் வந்து வரும். அதே மாதிரி இந்த நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து மிரர் வைக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் சுற்றி வந்து பீடோ இல்லை சீக்வன்ஸோ ஏதோ ஒன்று வந்து கொடுத்து தான் நம்ம வந்து பொதுவாக வந்து ஃபினிஷ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அந்த அவுட்டர் லேயர் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா அழகான ஃபினிஷிங்கை வந்து ஈஸியாக வந்து கொண்டு வர முடியும். பொதுவாக வந்து நம்ம அந்த சீட் பீட் கோல்டு கலர் சீட் பீடோ இல்லை டல் கோல்டோ ஏதோ ஒன்று வந்து கொடுத்துருவோம். கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த லுக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அழகான லுக்காக வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இன்கேஸ் ஸ்டிச்சே பண்ணாமல் அந்த ரெடிமேடாக விற்கிற அவுட்டர் லைனை வச்சிங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு தடவை செயின் போட்டுட்டு கொஞ்சம் பீட்ஸ் வச்சுட்டோன்னா ஆரி ஒர்க் பண்ண எஃபெக்டே இருக்கும், அழகான எஃபெக்டும் இருக்கும். அந்த அவுட்டர் லைன் அந்த ரெடிமேடாக கிடைக்கிற அவுட்டர் லைனுக்கு மேலேயும் நம்ம த்ரெட் ஒர்க்கும் வந்து செய்யலாம். ஸோ எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்மளா வந்து அழகாக வந்து டிசைட் பண்ணி ஒர்க் பண்ணலாம். மிரர் ஒர்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லான ஹெவியான ப்ளவுஸு ரொம்ப இடத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வால் கண்ணாடி பேட்டர்ன் மாதிரி யூஸ் பண்ண இந்த மாதிரி ரொம்ப இடத்துல வந்து நல்ல அழகான ஒர்க்காக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒர்க்காக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். பை ஃப்ரெண்ட்ஸ்.